ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத் தொகையை தற்போது பெறுவதை விட அதிகமாக அடுத்த ஆண்டு முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். COVID-19 பூஸ்டர் தடுப்பூசி குறித்த புதிய உத்தரவுகளை சுகாதார அமைச்சு விரைவில் வெளியிடக்கூடும் என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். யூடியூப்பில் மாணவர் ஒருவர் ஆபாச காட்சியை பார்த்ததை ஆசிரியர் ஒருவர் புகார் செய்ததைத் தொடர்ந்து தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் அடுத்த வாரம் கூகுள் நிறுவனத்தின் அதிகாரிகளை சந்திக்கிறார். ஆபரண தங்க விலை தலைநகரில் இன்று மீண்டும் அதிகரித்தது. 1 கிராம் 302 ரிங்கெட்டுக்கு இன்று காலை விற்பனையானது. 2 நாட்களுக்கு முன்பு ரவாங் குவாங் இடையே கட்டுமான கிரேன் ஒன்று சரிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்ட தஞ்சோங் மலேம் கேஎல் சென்ட்ரல் பாதை மற்றும் மின்சார ரயில் சேவைக்கான அனைத்து கேடிஎம்பி ரயில் சேவைகள் கிளாங் பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டும் இயக்கப்படுகின்றன. இந்திய நாடாளுமன்றத்தில் புகை குப்பிகளுடன் அவைக்குள் குதித்த 2 இளைஞர்கள் எம்பிக்களின் மேஜை மீது ஏறி தாவி குதித்து ஓடியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அந்த இருவரும் பாஜக தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவுக்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையை அறங்காவலர்களிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார். வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. காய்கறிகள் விலை கடந்த வாரத்தை காட்டிலும் கிலோவுக்கு 20 முதல் 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. போலந்து நாட்டில் அக்டோபர் 15 தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் PIS கட்சி வெற்றி பெற்றது. நாடாளுமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் பிரதமர் மொராவிக்கி தோல்வியடைந்தார். சிங்கப்பூரின் கௌரவ கேடய சின்னத்தை உரிய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் கடப்பிதழை போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட கடப்பிதழ் உரைகள் இணையத்தில் விற்பனையானதைத் தொடர்ந்து அமைச்சு அதனை தெரிவித்தது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.